டெய்லி பேக்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 questions கரண்ட் அஃபேர்ஸ்ல பாக்கணும். சோ இன்னைக்கு என்ன क्वेश्चंस இருக்கு அப்படிங்கறத பாப்போம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, நெட்ஜாரிம் காரிடார் கனெக்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ நெட்ஜாரிம் காரிடார் அப்படிங்கிறது எங்க இருக்கு, என்ன ஏது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சோ நமக்கு இஸ்ரேல் அப்படிங்கிற கண்ட்ரி இதுதான், ஓகேங்களா? இதுதான் இஸ்ரேல். இந்த பகுதியை தான் நம்ம காசான்னு சொல்றோம். சோ இந்த ரீஜனை தான் இங்க என்லார்ஜ் பண்ணி கொடுத்துருக்கோம், சரிங்களா? சோ இதுதான் காசா நமக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான் நமக்கு காசா. ஸோ இதுல இந்த ரீஜியனை பார்த்தோம்னா நமக்கு ஃபிலடெல்ஃபி காரிடார் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இது வந்து ஒரு மைக்ரேஷன் காரிடார். அதாவது காசாவில் இருக்கக்கூடிய பீப்புள் இந்த காரிடார் வழியாக தான் ஈஜிப்டுக்கு போக முடியும், சரிங்களா? ஈஜிப்து போய் அங்கிருந்து தான் ரெஃப்யூஜிஸா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு போவாங்க, சரியா? ஸோ இது வந்து ஒரு மைக்ரேஷன் காரிடார், ஃபிலடெல்ஃபி காரிடார். இது இப்ப இஸ்ரேலோட கட்டுப்பாட்டில் இருக்கு. ஸோ நெட்ஜரிம் காரிடார் அப்படிங்கிறது இதுதான், இந்த நெட்ஜரிம் காரிடார் அப்படிங்கிறது. ஸோ இந்த காரிடார் பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய இஸ்ரேல் இங்க இருக்கக்கூடிய மெடிட்டரேனியன் சி ரெண்டையும் தான் கனெக்ட் பண்ணுது, சரிங்களா? ஸோ நெட்ஜரிம் காரிடார் அப்படின்னா நெட்ஜரிம் காரிடார் கனெக்ட்ஸ் இஸ்ரேல் அண்ட் மெடிட்டரேனியன் சி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா இஸ்ரேல் அண்ட் மெடிட்டரேனியன் சி. இதுவே காசா அண்ட் ஈஜிப்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஃபிலடெல்ஃபி காரிடார், சரியா? ஃபிலடெல்ஃபி காரிடார். அடுத்தது செகண்ட், இந்தியா கேரிகாம் சம்மிட் ஹெல்ட் இன் கேரிகாம் அப்படின்னா கரீபியன் கம்யூனிட்டி, ஓகேங்களா? கரீபியன் கம்யூனிட்டி அதுதான் கேரிகாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கேரிகாம்ல யாரெல்லாம் மெம்பர்ஸா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எல்லோ கலர்ல இருக்க எல்லாருமே, சரியா? பெலிசி, பஹாமாஸ், ஜமைக்கா, ஹைத்தி, டொமினிகா, செயின்ட் லூசியா, செயின்ட் வின்சென்ட், பார்படாஸ், ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ, கயானா அண்ட் சூரினாம், இந்த கண்ட்ரிஸ் எல்லாருமே பார்த்தோம்னா இதுல மெம்பர் கண்ட்ரிஸா இருக்காங்க. ஸோ இந்தியா கேரிகாம் சம்மிட் ஃபர்ஸ்ட் சம்மிட் எங்க நடந்திருக்கும்னா அமெரிக்கால நியூயார்க்ல நடந்திருக்கும். செகண்ட் சம்மிட் வந்து நமக்கு கயானால, சரியா? அடுத்தது, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அஃபாரஸ்டேஷன் இனிஷியேட்டிவ் இஸ் பீங் அண்டர்டேக்கன் பை விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டக்லமாக்கான் டெசர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டெசர்ட் இருக்கு, ஓகேங்களா? டக்லமாக்கான் டெசர்ட். ஸோ இந்த டக்லமாக்கான் டெசர்ட்ல ஃபாரஸ்ட் பில்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத சைனீஸ் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சைனா அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர், டக்லமாக்கான் டெசர்ட், ஓகேவா? அடுத்து, வாட் இஸ் த தீம் ஆஃப் UNCCD COP16 சம்மிட்? ஸோ டிசம்பர் ஸ்டார்டிங்ல நமக்கு இந்த COP16 சம்மிட் ஆன் டெசர்டிஃபிகேஷன், ஓகேவா? யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் டு காம்பேட் டெசர்டிஃபிகேஷன், அதுதான் UNCCD COP16. இதே மாதிரி இன்னொரு COP16 பார்த்துருப்போம். அந்த COP16 பார்த்தீங்கன்னா நமக்கு பயோடைவர்சிட்டி பேஸ் பண்ணி நடந்திருக்கும். ஸோ அது எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பாலி அப்படிங்கிற சிட்டி கொலம்பியால நடந்துச்சு, சரிங்களா? ஸோ இந்த டெசர்டிஃபிகேஷன் சம்மிட் எங்க நடக்க போகுது அப்படின்னா ரியாத், சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ரியாத்ல நடக்க போகுது, சரியா? ஸோ இதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் லேண்ட் அவர் ஃபியூச்சர் அப்படிங்கறதுதான் இதோட தீம். லாஸ்டா, அஷ்டலக்ஷ்மி மகோத்சவ் ஃபெஸ்டிவல் வில் பி ஹெல்ட் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அஷ்டலக்ஷ்மி மகோத்சவ் ஃபெஸ்டிவல் எங்க நடக்க போகுது? ஃபர்ஸ்ட் அஷ்டலக்ஷ்மி அப்படின்னு பார்த்தோம்னா நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய 8 states தான் அஷ்டலக்ஷ்மி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நார்த் ஈஸ்டோட கல்ச்சர், அவங்களோட எக்கனாமிக்கல் கான்ட்ரிபியூஷன், சோசியல் கான்ட்ரிபியூஷன் இதெல்லாம் வந்து எக்ஸிபிட் பண்ற மாதிரி அஷ்டலக்ஷ்மி மகோத்சவ் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது நியூ டெல்லியில இருக்கக்கூடிய பாரத் மண்டபம்ல ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பிரைம் மினிஸ்டர் இனாகிரேட் பண்ண போறாங்க, சரிங்களா? ஸோ எங்க நடக்க போகுது அப்படின்னா நியூ டெல்லி, அஷ்டலக்ஷ்மினா நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய 8 states தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு 5 questions பார்த்துருக்கோம். தேங்க்யூ.